போன கிளாஸ்ல 27வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். இப்ப 28வது ஸ்லோகம். கிருத பிரஜா க்ஷேம கிருதா பிரஜாசிருஜா சுபாத்திர நிக்ஷேப நிராகுலாத்மனா சதா உபயோகே அபி குருஹு த்வம் அக்ஷயா நிதி ஸ்ருதீனாம் தனசம்பதாம் இவ. அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு அப்பா வந்து லோகத்தில் வந்து ஒரு அப்பாவானவர் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்குற ஒரு சொத்தை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து வச்சு அது எவ்வளோ வியயம் ஆனாலும் எவ்வளோ செலவு செய்தாலும் அது வந்து குறையாமல் அப்படியே ஸ்டடியாக இருக்கிற மாதிரி ஒரு லௌகிகமாக லோக விவகாரத்தில் ஒரு தந்தையானவர் ஒரு அப்பாவானவர் எப்படி பண்ணாரோ அதே போல் இந்த பிரம்மாவானவர் சிருஷ்டிகர்த்தாவான பிரஜைகளை சிருஷ்டி செய்கிற இந்த பிரம்மா இந்த பிரஜைகளினுடைய க்ஷேமகிருதா. அந்த பிரஜாங்கிறது குழந்தைகளுக்கும் பிரஜா, மக்களுக்கும் பிரஜா, சிட்டிசன்னாலும் பிரஜா, குழந்தைகளுக்கு இன் ஜென்ரல் அதுக்கும் பிரஜான்னு யூஸ் பண்ணுவோம் சரியா. அதனால தான் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை என்ன. ஸோ அந்த அதனால் எப்படி இந்த லௌகிகமாக ஒரு தந்தையானவர் இந்த மாதிரி பண்ணுறாரோ அதே மாதிரி பிரம்மாவானவர் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவானவர் பிரஜைகளினுடைய க்ஷேமத்துக்கோசரம் இந்த வேதங்களை வந்து யார்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கார் அப்படின்னா ஒன்ன மாதிரி ஒரு சத்புத்திரன்கிட்ட ஒப்படைச்சிருக்கார். ஒரு சுபாத்திரன், நல்ல ஒரு சுபாத்திர நிக்ஷேப, அதனால் நிராகுலாத்மனா. இதுதான் இதனுடைய அர்த்தம், இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதில் அன்வை என்ன அப்படின்னா, பிரஜாக்ஷேமகிருதா சுபாத்திர நிக்ஷேப நிராகுலாத்மனா பிரஜாசிருஜா த்வம் தனசம்பதாமிவ ஸ்ருதீனாம் சதா உபயோகே அபி அக்ஷயா குருஹு நிதிஹி கிருதா. இதான் அத்வயம் சரியா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, பிரஜாக்ஷேம கிருதா, அதாவது பிரஜாக்ஷேமம் கிருத்தவான் இது பிரஜாக்ஷேம கிருதா, பிரஜாக்ஷேம கிருத்து கிருதா, அந்த பிரஜைகளுக்கு நன்மையை செய்பவரால் யார், அந்த அப்பாவானவர், அதாவது புள்ள குழந்தைகள்னு எடுத்துனேன்னா அப்பா, பிரஜைகள்னு மக்கள் ஜீவராசிகள் அப்படின்னு எடுத்துனேன்னா பிரம்மா அங்கே சரியா. ஸோ அந்த பிரஜைகளுக்கு நன்மையை செய்பவரால் சுபாத்திர நிக்ஷேப நிராகுலாத்மனா. சுபாத்திரம் அப்படிங்கிறது சு அப்படிங்கிறது உகுந்ததுன்னு அர்த்தம், வேர்த்திங்கிற அர்த்தம் சரியா. பாத்திரம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பர்சன். நிக்ஷேபம் அப்படின்னா அவாகிட்ட கொடுக்கப்பட்ட, இம்பார்ட்டட்னு அர்த்தம், ஆமாம் கொடுக்கப்பட்ட. நிராகுல ஆத்மன் அப்படின்னா ஆகுலம் அப்படின்னா ஏதோ ஒரு, அதாவது அஜிடேட்டட் மைண்டுன்னு சொல்லுவா தெரியுமா, ஒரே குழப்பத்தில் இருக்குது. நிராகுலங்கிறது ஈஸி, ஃப்ரீ ஃப்ளோ, ரொம்ப ஒரு 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 டவுட்லேயும் டவுட்டும் இல்லாமல் ஒரு 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 கஷ்டமும் இல்லாமல் சுதந்திரமாக நல்ல ஃப்ரீயாக இருக்கின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கின்ற யார். இதெல்லாம் வந்து யாருக்கு போகிறதுன்னா பிரஜாசிருஜா, அந்த பிரஜைகளை சிருஷ்டி செய்கிற அந்த பிரம்மாவினால் அவருக்கு போகிறது சரியா. அதே மாதிரி நான் முதல்ல பிரம்மாவுக்கு சொல்லிட்டு வரேன் ஓகே. ஸோ வந்து பிரஜாக்ஷேம கிருதா, பிரஜைகளுக்கு க்ஷேமம் செய்பவரினால் அதுக்கப்புறம் உகுந்த சுபாத்திர நிக்ஷேப நிராகுலாத்மனா, நன்றான உகுந்த ஒருவரிடம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் நிராகுலாத்மன் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீ ஃப்ரம் எனி பைண்டிங், ரொம்ப ஒரு நிச்சிந்தமாக இருக்கின்ற ஒரு மனதோடு இருக்கின்ற, அதாவது சோபனம் பாத்திரம் சுபாத்திரம் தஸ்மின் நிக்ஷேபக ஓகேவா. ஸோ நிராகுல ஆத்மா அஸ்ய நிராகுலாத்மா தேன நிராகுலாத்மனா பிரஜாசிருஜா. பிரஜாசிருஜா அப்படிங்கிறது பிரஜாசிருட்டு, பிரஜாகா சிருஷ்டவான் இது பிரஜாசிருஜா, அப்படிப்பட்ட அந்த பிரம்மாவினால் துவம், துவம்ங்கிறது இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து நாரதரை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார், நீ தனசம்பதாம் இவ, எப்படி வந்து தனானாம் சம்பதக இவ, தனங்களினுடைய ஒரு சேர்க்கை அந்த அக்யூமலேஷன் ஆஃப் வெல்த்னு வாழை அது தாசாம் அவைகளினுடைய ஸ்ருதி. அதுபோல் எப்படி வந்து இப்போ வந்து இதையே நான் ஒரு அப்பாவுக்கு சொல்லணும்னா, பிரஜாக்ஷேம கிருதா, தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு நன்மையை செய்கின்ற ஒருவரால் சுபாத்திர நிக்ஷேப நிராகுலாத்மனா பிரஜாசிருஜா. பிரஜாசிருஜா அப்படிங்கிறது அங்கே வந்து பிரஜைகளை சிருஷ்டி செய்வன் அப்படின்னா
தன்னுடைய பிள்ளைக்கு உற்பத்தி செய்கிறது யாரு, யார்கிட்டேருந்து, அப்பா கிட்டேருந்து குழந்தைகள் வருது. ஸோ அந்த இடத்துல அப்பா, அப்படிப்பட்ட அப்பாவினால் அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ், சுபாத்திர நிக்ஷேப நிராகுலாத்மனா. சுபாத்திரம் அப்படிங்கிறது சு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப வலிமை வாய்ந்த. பாத்திரம்ங்கிறது ஒரு ஒரு பொருளோ இல்லைன்னா ஒரு நிஜமாகவே ஒரு பாத்திரம், அதில் நிக்ஷேபம் அப்படின்னா டெபாசிட்டட் வைக்கப்பட்ட. நிராகுலாத்மன் நன்றாக ஒரு சேஃபாக ஒரு ஒரு இடத்துல நல்ல பைசாவை சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால் ரொம்ப ஒரு கன்சர்ன் காமிக்கலை. ஓகே, நம்ம நம்ம காலத்துக்கு அப்புறமும் நம்ம குழந்தைகள் வந்து இந்த நிதியை வந்து இந்த சொத்தை நன்னா காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நிராகுலக ஆத்மா அஸ்ய, இவருக்கும் இந்த அப்பாவுக்கும் என்ன, அந்த வருத்தம் இல்லாத ஒரு மனதோடு ஆத்மாவோடு இருக்கின்ற அந்த பிரஜா சிரஜா அந்த தந்தையினால் எப்படி வந்து தனசம்பதாம் இவ பைசாவை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பானோ, அதுபோல இந்த பிரம்மாவானவர், சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவானவர் உன்னை, துவம், நீ ஸ்ருதீனாம் வேதங்களினுடைய சதா எப்பொழுதும், சதா உபயோக தஸ்மின் சதா உபயோகே, உபயோ எப்பொழுதும் அந்த வேதமானது, வேதங்களானது உபயோகத்தில் இருந்த பொழுதிலும், உபயோகத்தில் இருந்த பொழுதிலும் அப்படின்னா லோகத்தில் இன்னைக்கு என்னெல்லாம் தர்ம அதர்ம காரியங்கள் நடக்கிறதோ அது எல்லாமே என்ன, ஸ்ருதிபரம். அந்த ஸ்ருதியில் வேதோக்த வாக்கியம் மூலமாக வர விஷயங்கள் தான் தர்மங்கள். இது எதெல்லாம் செய்யலாமோ, டூஸ் அண்ட் டோன்ட்ஸுங்கிறா இல்லையா, தர்ம விஷயங்கள் இது செய்யலாம், இதை தவிர வேற செஞ்சால் அது அதர்மம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்வழி அதை வந்து காண்பிக்கிறது எதுனா ஸ்ருதி. அந்த ஸ்ருதினாம், அந்த ஸ்ருதிகளினுடைய, வேதங்களினுடைய சதா எப்பொழுதும் உபயோகே அபி, உபயோகத்தில் இருந்த பொழுதிலும், உபயோகம் செய்த பொழுதிலும் கூட, அக்ஷயா அந்த அது வந்து அக்ஷயா குருஹூ நிதிஹி, அதனுடைய அந்த இதுக்கு வந்து ஒரு க்ஷயம்ங்கிறது இல்லை, ஒரு குறைவுங்கிறது கிடையாது. அதாவது நான் வேதத்தில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வந்து இவ்வளோ தர்ம விஷயங்களை நான் பரப்பியிருக்கேன், அதர்ம விஷயங்களில் செய்யாமல் தடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த பொழுதிலும் அந்த வேதத்துக்கு க்ஷயங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து அது சத்பாத்திர, அதாவது க்ஷயங்கிறது இந்த இடத்துல குறைவுன்னு எடுத்துக்காம அந்த வேதத்தினுடைய காரியங்கள் இடைவிடாமல் போய்கொண்டே இருக்கும். அதனால் ஏன் அப்படின்னா அது வந்து சத்பாத்திர நிக்ஷிப்தம், அது வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டது அந்த ஸ்ருதி. எந்த யார் அந்த நல்ல பாத்திரம் அப்படிங்கிறது இந்த நாரதருங்கிறவர் நல்ல பாத்திரம். அதனால் அக்ஷயக, அதனாலேயே குருஹு அப்படின்னா ரொம்ப பாரத்தோடு இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா அது எப்பவுமே அந்த அந்த வே அந்த வேதத்துக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு சமிருத்தியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இருக்குது. அப்படிப்பட்ட நிதிஹி கிருத்தக, அப்படிப்பட்ட ஒரு நிதியாக ஆக்கப்பட்டது. இதே வந்து சொல்லணும் ஒரு அப்பா பிள்ளைக்கு அப்படின்னா அந்த அப்பாவானவர் தனசம்பதாம் இவ, அந்த தனசம்பத்தை போல இந்த ஸ்ருதி சொல்கிறார். எப்பொழுதும் அந்த பையன் வந்து அதை யூஸ் பண்ணிண்டே செலவு செஞ்சாலும் கூட அது வந்து அக்ஷயம், அக்ஷயம்ங்கிறது அவித்தியமான க்ஷயா அஸ்யா, சரியா, ஒரு க்ஷயம்ங்கிறது இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக அந்த மணியினுடைய ஃப்ளோ, த ஃப்ளோ ஆஃப் வெல்த் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அப்பா எப்படி ஒரு பிள்ளைக்கு செஞ்சு விட்டு போனாரோ அதுபோல இந்த பிரம்மாவானவர் இந்த ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு சம்பத்தை ஒன்ன மாதிரி ஒரு சத்பாத்திரமான ஒரு குழந்தைகிட்ட ஒப்படைச்சதுனால, ஆமாம், அதில் வந்து இடைவிடாமல் அதனுடைய பிரவிற்த்தியானது இருக்குது. ஸ்ருதி வந்து யூஸ் பண்ண பைசா மாதிரி குறைய போகிறதில்ல, ஆனாலும் அதை அந்த அந்த வேதோக்த வாக்கியங்களினுடைய அந்த யூசேஜோ அதன் நடைமுறையில் கொண்டு வரதோ இடைவிடாமல், அதாவது நீங்கள் பாகவதம் கிளாஸ்லேயே கேட்டிருப்பீள் அந்த மகாத்மியத்தில் அவர் சொல்கிறா பாருங்கோ, நாரதர் வந்து அந்த பக்திங்கிறத தேடிட்டு தான் வராரு கலியுகத்தில். ஸோ இந்த கலியுகத்திலையும் அதனுடைய பிரவிற்த்தி யாரால் ஆயின்றிருக்கு அப்படின்னா ஒன்ன மாதிரி நாரதர் போல பிரம்மாவினுடைய புத்திரனான ஒன்ன மாதிரி ஆள் மனிதர் இவரனால பெரியவாளால் நல்ல சத்பாத்திரமாக இருக்கின்ற ஒன்ன மாதிரி பர்சன்னால் இன்னும் பிரவிற்த்தியில் இருந்துட்டுருக்கு இந்த வேதம். புரியுறதா, கிளியராக இருக்கா? இங்கே அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்லேஷ அலங்காரம் ரெண்டு வேறு வேறு அர்த்தத்தில் வருது, அதே பதம் தான்,
சூபாத்திர நிக்ஷேப நிராகுலாத்மன்கிற இடத்துல சூங்கிறது நாரதருக்கு சொல்லும்போது உகுந்தன்னு வரணும். இந்த தனசம்பத்துக்கு சொல்லும்போது, தனசம்பத்து பிள்ளைக்கு சொல்லும்போது ஸ்ட்ராங்கு பலம்ங்கிற அர்த்தத்தில் வரும். பாத்திரம்ங்கிறது அங்கே வந்து பர்சன் இண்டிவிஜுவல், இங்கே வந்து வெசல், இல்லைன்னா ஏதோ ஒரு கண்டெய்னர், ஏதோ ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க, லாக்கர்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அலாக்கர் அந்த மாதிரி. நிக்ஷேபம்ங்கிறது அங்கே வந்து அங்கே டெபாசிட்டட்னு சொல்ல முடியாது, இம்பார்ட்டட்னு சொல்லணும், இம்பார்ட்டிங்னு சொல்லணும், சொல்லி கொடுக்கப்பட்டது ஸ்ருதிங்கிறது. இங்கே வந்து டெபாசிட்டர், பைசாவை வந்து சொல்லி கொடுக்க முடியாது, வைக்க தான் முடியும் இல்லையா. ஸோ அதனால் இங்கே ஒரே பதங்களுக்கு அங்கே நிராகுலாத்மனம்ங்கிற இடத்துல ஒரு விதமான ஒரு வியாக்குலம், ஒரு ஆக்குல சித்தம்ங்கிறது கிடையாது பிரம்மாவுக்கு. ஏன்னா அவர் வந்து சுபாத்திரத்தில் கொடுத்துட்டார். அதே மாதிரி அப்பாவுக்கு என்னென்னா, தெர் இஸ் நோ கன்சர்ன். இந்த பைசா வந்து குழந்தை, ஆமாம், குழந்தை வந்து செலவு செஞ்சுட்டா தீந்து போயிடுமேனு இல்லாமல் அதுக்கு கரெக்டாக எஃப்டி கிஃப்டி எங்கே போட்டு இன்ட்ரெஸ்ட் வருமோ பார்த்து வச்சுட்டு போயிருப்பார். புரியுறதா? ஸோ அதனால் இங்கே ரெண்டு அர்த்தத்தில் வர்றதுனால இங்கே வந்து ஸ்லேஷ அலங்காரம். சரியா இருக்கா மம்மி? ஆ கிருத பிரஜாக்ஷேம கிருதா பிரஜா ஸ்ருஜா சுபாத்திர நிக்ஷேப நிராகுலாத்மனா சதா உபயோகே அபி குருஹு த்வம் அக்ஷய நிதிஹி ஸ்ருதீனாம் தனசம்பதாம் இவ. சரியா, அடுத்தது போலாமா? அதுக்கப்புறம் விலோகனேனைவ தவா முனா முனே கிருத கிருதார்த்தோ அஸ்மி நிபர்ஹித அம்ஹசா ததாபி சுஷ்ரூஷு அஹம் கரீயசீஹி கிரஹ அதவா ஸ்ரேயசி கேன திருப்தியதே. அதாவது என்ன அப்படின்னா, சாக்ஷாத் கிருஷ்ணர் வந்து நாரதரை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களை பார்த்ததில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான், இருந்தாலும் உங்கள் கிட்ட நீங்கள் என்ன சொல்ல வரேங்கிறத கேட்கறதுக்கு எனக்கு இன்னுமே தான் ஆசை. மங்களகரமான விஷயங்கள் மேலே மேலே நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, யாராவது அதனால் இவ்வளோ நல்லது எனக்கு நடந்தால் போகும் அப்படின்னு லோகத்தில் யாராவது விவகாரம் பண்ணுவாளா? எவ்வளோ நல்லது வந்தாலும் மனுஷா வந்து தே ஆர் ரெடி டு டேக் இட். ஸோ அதே மாதிரி உங்களை பார்த்ததே எனக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ் திங், ஒரு மங்களகரமான விஷயம். அதில் மேலும் நீங்கள் என்ன சொல்ல போகிறேன்னு உங்ககிட்ட கேட்குறதுங்கிறது எனக்கு அதை விட வசதியான ஒரு விஷயம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நாரதரை பார்த்து சொல்கிறார். நம்மளே வந்து லோகத்தில் ஒருத்தர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளை பிடிச்சவாளை பார்த்தோம்னா பார்த்த சந்தோஷங்கிறது ஒன்று, அவள் கிட்ட போய் ஒரு ரெண்டு வார்த்தை பேசினோம், அவள் சொல்கிறத கேட்டோன்னா நமக்கு இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தி ஆகும் இல்லையா. ஸோ அதே தான் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறார். ஸோ இதில் வந்து அன்வயம் என்னன்னு பார்த்தேன்னா, முனே நிபர்ஹித நிபர்ஹித அம்ஹசா அமுனா தவ விலோகனேன ஏவ கிருதார்த்தக கிருதக அஸ்மி. அதுக்கப்புறம் ததாபி அஹம் கரீயசீஹி கிரஹ சுஷ்ரூஷு அதவா ஸ்ரேயசி கேன திருப்தியதே அப்படின்னு சொல்லி முடிகிறார். இது என்ன அப்படின்னா, ஹே முனே, ஹே முனிவரே, நாரதரே, நிபர்ஹித அம்ஹசா அப்படிங்கிறது நீ பர்ஹுங்கிறது தாத்துவங்க, எதனால் எந்த ஒரு விஷயத்தினால் பாபங்கள் அகற்றப்படுகிறதோ அவையினால், நிபர்ஹிதம் அம்ஹஹ அனேன அப்படின்னு விக்கிரவாக்கியம். நிபர்ஹிதம் அப்படின்னா அகற்றப்பட்ட, அம்ஹசு அப்படின்னா பாபம், பாபக அதாவது எதனால் வந்து பாபங்கிறது போகும் அப்படின்னா, நல்லவாளை பார்க்கறதுனால, சத்து விஷயங்களை ஈடுபடுறதுனால போகும். ஏன் பாவம் போகணும்? மோக்ஷத்துக்கு வந்து ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாவம் புண்ணியம் ரெண்டும் ஜீரோவில் இருக்கணும்னு வா. புண்ணியத்தை விடுங்கோ, ஃபஸ்ட்டு பாவம் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அந்த பாவத்துலேருந்து நம்ம வெளில வரணும். நல்ல காரியம் பண்ணுறதுங்கிறது ஒன்று, கெட்ட காரியம் பண்ணாமல் இருக்கணும். போனோம் உங்களுடைய ஒரு திருஷ்டியினாலேயே, உங்களுடைய ஒரு பார்வையினாலேயே, ஏவங்கிறது எம்ஃபசைஸ்
ஏவகாரம் போடுறது என்னன்னா அதனாலேயே ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்வையினாலேயே நான் புண்ணியம் அடைந்தேன், என்னுடைய பாபத்துக்கு ஒரு க்ஷயம் வந்தது. ஸோ அதனால் நான் என்ன அமுனா இந்த தவ உங்களுடைய விலோகனேன ஏவ இந்த பார்வையினாலேயே கிருதார்த்தக கிருதக அஸ்மி. கிருதார்த்தக அப்படின்னா நான் வந்து எனக்கு நான் என்ன விரும்பப்பட்டேனோ அது நடக்கும் அப்படின்னா. கிருதார்த்தக இன் ஜென்ரல் என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் என்னது அப்படின்னா சால்வேஷன் ஆஃப் சோல், மோக்ஷ பிராப்தி இருக்கு பாருங்கோ ஜீவராசிகளுக்கு, அதுதான். அப்படிப்பட்ட ஒரு கிருதக அஸ்மி அகம் இருந்த பொழுதிலும் ததாபி நான் வந்து எத்யபி அகம் கிருதார்த்தா கிருதா அஸ்மி நான் கிருதார்த்தனாக ஆக்கப்பட்ட பொழுதிலும் ததாபி, எத்யபிங்கிறது அங்கே அத்தியாகாரம், இருந்த பொழுதிலும் ததாபி ஸ்டில் ஈவன் தென் அகம் நான் கரியசீஹி. கரியசீஹிங்கிறது ரொம்ப அர்த்தத்தோடு கூடியது அப்படின்னு அர்த்தம், அர்த்தவத்தராகான்னு அர்த்தம், ரொம்ப அர்த்தத்தோடு கூடிய கிரக உங்களுடைய வார்த்தைகளை சுஷ்ரூஷுஹு ஸ்ரோத்தும் இச்சுஹு சுஷ்ரூஷுஹு, சரியா ஸ்ரோத்தும் இச்சுஹு அஸ்மி. ஓகே, ஸோ சுஷ்ரூஷுஹு கேட்க ஆசைப்படுகின்ற நான், அதான் நான் ஆசைப்படுகின்றேன், புரியுறதா? ஸோ வந்து என்ன, யார முனிவரே எதை எதனால் பாவங்கள் எல்லாம் அகற்றப்படுகிறதோ அந்த அமுனா தவ விலோகனேன ஏவ அப்படிப்பட்ட உங்களுடைய ஒரு தர்சனத்தினாலேயே அகம் கிருதார்த்தக கிருதக அஸ்மி நான் கிருதார்த்தனாக ஆக்கப்பட்டேன். மேலும் என்ன, பார்த்த மாத்திரத்திலேயே நான் கிருதார்த்தனாக ஆகப்பட்ட பொழுதிலும் ததாபி அகம் நான் கரியசீஹி கிரக ரொம்ப அர்த்தத்தோடு கூடிய உங்களுடைய கிரகங்கிறது வாச்சம்னு அர்த்தம், உங்களுடைய வார்த்தைகளை சுஷ்ரூஷுஹு அப்படிங்கிறது ஸ்ரோத்தும் இச்சுஹு கேட்க ஆசைப்படுகின்றவனாக இருக்கிறேன். ஏன் அப்படி இருக்கேள் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி நிற்குமோனோ, அதான் அவர் பார்த்துட்டார், அவர் பார்த்துற மாற்றத்திலே நீங்கள் கிருதார்த்தகன்னு சொல்லிட்டேள், அதுக்கப்புறம் உங்கள் வார்த்தைகளை கேட்கணும்னு ஏன் ஆசைப்படுறேன் அப்படின்னா, அதுவா ஏன்னா ஸ்ரேயசி கேன திருப்தியதே, உலகத்தில் ஏதோ ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நடந்தது அப்படின்னா மேலும் நன்மை நடக்கணும்னு ஆசைப்படுவான். தெர் இஸ் நோ எண்டு, இது போகும் அப்படின்னு யாரும் நினைக்கவே மாட்டாளோ. ஸோ அது வந்து நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், ஸோ வந்து இந்த இடத்துல உங்களை பார்த்ததுனால கிருதார்த்தக அஸ்மி, மேலும் என்ன நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை பேச மாட்டேளா அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படி கேட்குறேள் அப்படின்னா, மேலே மேலே நல்லது வந்தது, நல்ல பிடிச்ச விஷயங்கள் மேலே மேலே நடந்ததுன்னா யாருக்கு தான் அதில் ஈடுபாடு இருக்காது, யாருக்கு தான் அதில் ஆசை இருக்காது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அழகாக இருக்குது இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே இல்லை. ம் ம் எழுதியிருக்கேன். ஓகே, வெரி குட். ஸோ அதான் விலோகனேனைவ தவ அமுனா முனே கிருதஹ கிருதார்த்தோஸ்மி நிபர்ஹிதாம் ஹசா ததாபி சுஷ்ரூஷுஹு அஹம் கரியசீஹி கிரஹ அதவா ஸ்ரேயசி கேன திருப்யதே. சரியா, அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, கதஸ்பிருஹோபி ஆகமன பிரயோஜனம் வத வதேதி வக்தும் வியவசீயதே யயா தனோதி நஹ தாம் உதிதாத்மகௌரவோ குருஸ்தவைவ ஆகமஹ ஏஷ திருஷ்டதாம். ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்புருகம் இல்லை, எதுலேயும் ஒரு ஈடுபாடு இல்லை, இருந்த பொழுதிலும் உங்களுடைய அதாவது பகவானை தேடின ஒருத்தர் வந்தார்னா எதையோ ஒன்றத்தை கேட்டு கேட்கணும் தானே வருவர், ஏதோ ஒரு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு தான் வருவார், எதையோ ஆமாம் ஏதோ ஒரு விஷயத்தை விரும்பிட்டு தான் வருவார். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, கிருஷ்ணர் நாரதர் பார்த்து சொல்கிறார், நீங்கள் வந்து கதஸ்பிரக உங்களுக்கு வந்து ஈடுபாடு எதுலேயும் இல்லை, ஸ்டில் உங்களுடைய ஆகமனத்தினுடைய வருகையினுடைய பிரயோஜனம், பிரயோஜனம்ங்கிறது இங்கே காரணம், காரணம் என்னன்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். நீ உங்களோட வருகையினால் என்னுடைய அந்த ஆத்ம கௌரவம் அதனால் இருக்கிற ஒரு திருஷ்டதா அப்படிங்கிறது தனோதி இன்னும் விஸ்தாரமாகுது, இதுதான் இந்த ஸ்லோகார்த்தம். சரியா, இப்போ வந்து அன்வயம் பார்த்தேன்னா இதுக்கு கதஸ்பிருஹோபி ஆகமன பிரயோஜனம்
वद इति वक्तुं यया व्यवसीयते उदितात्मगौरवः गुरुः येष आगमः तव आगमः एव नः ताम् दृष्टताम् तनोति. இதுதான் இதனுடைய அன்வயம். சரியா? ஸோ கதஸ்பிருஹோபி, கதஸ்பிருஹா அப்படின்னா கதாஸ்பிருஹா அஸ்ய பற்றற்றவர்னு அர்த்தம். யாருக்கு வந்து எதுலேயும் ஒரு ஈடுபாடு இல்லையோ அப்படின்னா லோ உலகத்தில் இருக்கிற சாம்சாரிக சுகங்கள் ஆர் மற்ற எந்த சுகத்திலையும் ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபாடு அற்றவர், பற்று இல்லாதவர், அதான் கதஸ்பிருஹோபி. நீங்கள் விடப்பட்ட அந்த பற்றோடு இருப்பவர் அப்படின்னா பற்றற்றவராக நீங்கள் இருந்த பொழுதிலும் கூட ஆகமன பிரயோஜனம் உங்களுடைய வருகையினுடைய காரணம் வத இதி சொல்லுங்கள் என்று வக்தும் சொல்வதற்கு யயா விவசியத்தே எந்த ஒரு விவசியத்தேங்கிறது இன் ஜென்ரல் மாமி ஷோங்கிறது தான் அதுக்கு தாத்து. ஷோ அந்த கர்மணி அது வந்து இது வந்து மீனிங் வந்து கில் கொள்றது டிஸ்ட்ராய் பண்ணுறது அழிக்கிறது அதான் அதனுடைய அர்த்தம். சியதி சியதஹா சியந்தி அப்படிங்கிறது தான் லட்லகாரம். சசௌ சசதுஹு சசுஹூன்னு ஷோ 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 உஷா உஷா ஷ அந்த ஷா ஆ சரியா? ஆமாம். அதனுடைய ஃபார்ம்னு பார்த்தேன்னா லட்லகாரம் சியதி சியதஹா சியந்தின்னு வரும். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வி அவ் ரெண்டும் உபசர்க்கம் அதோட இந்த சோங்கிற தாத்து சேர்ந்து வியவசியத்தே அப்படின்னு உங்களுக்கு ஆத்மனை பதியில் வந்திருக்கு கர்மணி. சரியா? ஸோ இங்கே வந்து இது வந்து பிரயத்தனம் பண்ணப்பட்டதுங்கிற ஒரு அர்த்தம் வியவசியத்தேங்கிறது. ஸோ வத இதி வக்தும் யயா வியவசியத்தே நீங்கள் வருகையினுடைய காரணம் என்ன என்று சொல் என்று சொல்வதற்கு ஒரு பிரயத்தனமானது செய்யப்படுகிறது. ஏன் அப்படின்னா உதிதா அந்த பிரயத்தனத்தினால எனக்கு என்ன ஆறுது அப்படின்னா உதிதாத்ம கௌரவா. உதிதாத்ம கௌரவங்கிறது ரெண்டு விதமாக சொல்லிக்கலாம். ஒன்று செல்ஃப் எஸ்டீம், இன்னொன்று எனக்கு ஒரு ஓன் இம்பார்ட்டன்ஸ். அதாவது ஆத்மனி கௌரவம் ஆத்ம கௌரவம், உதிதம் ஆத்ம கௌரவம் அனேன. சரியா? ஸோ உதிதாத்ம கௌரவா இப்படி ஒன்று சொல்லலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஆத்மனக கௌரவம் ஆத்ம கௌரவம், உதிதம் ஆத்ம கௌரவம் அனேன அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வந்து செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லிக்கலாம், ஓன் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லலாம். ஏன் வந்து நான் ஓன் இம்பார்ட்டன்ஸ்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்திருக்கேள் என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னால இப்போ வந்து ஒரு 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 பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டரையோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு மனுஷனை ஒரு இண்டிவிஜுவலை வந்து பார்க்குறார் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு ஒரு அதனால் ஒரு 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 இது ஜாஸ்தி ஆகுமோனோ. ஸோ இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து தன்னை விட நாரதர் வசத்திங்கிற மாதிரி காமிச்சுன்னு சொல்கிறார். நீங்கள் வந்து கதஸ்பிருகா இந்த நீங்கள் வந்து பற்றற்றவராக இருக்கின்ற நீங்கள் என்னை வந்து பார்த்தீங்கன்னா அதனால் என்னுடைய ஆத்ம கௌரவம் ஜாஸ்தி ஆகும். சரியா? அதனால அந்த ஆத்ம கௌரவத்தோட ஆமாம் அதே தான். ஸோ அந்த உதித ஆத்ம கௌரவா ஆகமாக அத வருகை என்பது என்னுடைய ஆத்ம கௌரவத்தை வளர்க்கிறது. குருஹு ஸ்லாக்யஹ ஏஷஹ இந்த தவ உன்னுடைய ஆகமாக வருகை நக எங்களுடைய தாம் அந்த திருஷ்டதாம் தனோதி. திருஷ்டதாங்கிறது திருஷ்டசிய பாவக திருஷ்டதா தாம் திருஷ்டதாம். சரியா? ஸோ அந்த திருஷ்டதாம் இந்த இடத்துல திருஷ்டதாங்கிறது இன் ஜென்ரல் ரூடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னென்னா நான் ஒன்றும் வசதி அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அதை இன்னும் தனோதி விஸ்தாரயதி. புரியுறதா உங்களுக்கு? ஸோ வந்து ஸோ தனோதி ஸோ வந்து இங்கே என்ன உதிதாத்ம கௌரவா குருஹு ஏஷக தவ ஆகமக நக தாம் திருஷ்டதாம் தனூத்தி. ஸோ இந்த ஆத்ம கௌரவம் என்னோட எனக்கே என் மேலே ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஆர் எனக்கே ஆஹா நான் இவ்வளோ முக்கியமானவனா அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணுறது எது அப்படின்னா அது வந்து குருஹு. குருஹுங்கிறது ஸ்லாக்யஹ ரொம்ப ஒரு வசதியான ஏஷக இந்த தவ உன்னுடைய ஆகமக வருகை நக எங்களுடைய தாம் திருஷ்டதாம் தனூத்தி. அந்த ஒரு 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 கௌரவத்தை ஒன்று ஜாஸ்தி ஆக்கிறது. நான் வந்து என்ன என்ன சாக்ஷாத் நாரதர்
யார் அவர்? அவர் வந்து கதஸ்பிரக. அவர் வேண்டாம், எதுவும் எதுலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாத அந்த நாரதரானவர் என்னை வந்து பார்க்கின்ற காரணத்தினால் என்னுடைய ஆத்ம கௌரவத்துக்கு இன்னும் வந்து வலிமை இன்னும் அது ஜாஸ்தியாக சரியா? அதான். ஸோ கதஸ்பிருகோபி ஆகமன பிரயோஜனம் வதேதி வக்தும் வியவசீயத்தேயா தனோதி நக தாம் உதிதாத்ம கௌரவோ குருஸ்தவைவ ஆகமஹ ஏவ ஏஷ திருஷ்டதாம். சரியா? அடுத்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, இதி ப்ருவந்தம் தம் உவாச்ச சவ்ரதி ந வாச்சியமித்தம் புருஷோத்தமத்வயா த்வமேவ சாட்சாத் கரணீய இத்யதஹ கிமஸ்தி காரியம் குரு யோகினாமபி. ஸோ வந்து என்ன, ஸோ வந்து என்னை வந்து நீங்கள் பார்த்ததுனால என்னுடைய ஆத்மகௌரவம் ஜாஸ்தி ஆயிடுதுன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதுக்கு பதில் அவர் என்ன சொல்கிறார், அவர் பேசும்போதே பாதியில் இன்டரப்ட் பண்ணிடுறார் நாரதர். இல்லை 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 இல்லை, அப்படிலாம் இல்லை, அதுக்கு தான் இதி ப்ருவந்தம். ஸோ இந்த மாதிரி அவர் ஹரி பேசி கொண்டு இருந்த தருணத்திலேயே அந்த ஹரியை பார்த்து சொல்கிறார், இல்லை இல்லை யோகிகள்லாம் உங்களை தான் சாட்சாத்காரம் பண்ணணும்னு வந்து எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கா, நீங்கள் நான் வந்து உங்களை பார்க்குறது தான் வசதிங்கிற மாதிரி அவர் ரிப்ளை பண்ணுறார். சரியா? இதனுடைய அன்மையம் என்ன அப்படின்னா, இதி ப்ருவந்தம் தம் சஹ விரதி உவாச்ச புருஷோத்தம த்வயா இத்தம் ந வாச்சியம். ஏன் அப்படின்னா, யோகினாமபி த்வமேவ சாட்சாத் கரணீயஹ இத்யதஹ காரியம் குருஹு காரியம் கிமஸ்தி. புரியுறதா? ஸோ வந்து இதி இவ்வாறாக, எவ்வாறாக மேல் குறிப்பிட்டாரே, இதி ப்ருவந்தம் தம் ஹரிம் ச விரதி முனிஹி உவாச்ச கிம் இதி. ஸோ இதி ப்ருவந்தம் இவ்வாறாக, இவ்வாறாக மேலே சொல்லப்பட்ட முந்தின ஸ்லோகத்தில் என்ன ஹரியானவர் சொன்னாரோ அப்படி சொல்கின்ற அந்த ப்ருவந்தம் தம் அந்த ஹரியை சஹ விரதி அந்த விரதியானவர், விரத்தினா விரதம் அஸ்ய அஸ்தி இது விரதி, அந்த முனிவரான நாரதர் என்ன என்ன பண்ணார், உவாச்ச சொன்னார். சரியா? உவாச்ச ஊச்சத்துஹு ஊச்சுஹு லிட்லக்காரம் உங்களுக்கு அது. ஆ சரியா? ஸோ என்ன சொன்னார் அப்படின்னா, ஹே புருஷோத்தம த்வயா இத்தம் ந வாச்சியம், நீங்கள் இவ்வாறு கூறக்கூடாது. புருஷோத்தம அப்படின்னா புருஷேஷ உத்தமாக புருஷோத்தமாக. ஸோ புருஷோத்தமரான நீங்கள் இவ்வாறு கூறக்கூடாது. ஏன்னா என்ன, உங்களுடைய தரிசனத்தினால நான் மேன்மை அடைகிறேன் வழிய, என்னுடைய தரிசனத்தினால நீங்கள் மேன்மை அடைய மாட்டேன். மேலும் அதை வந்து எதனை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுறார் அப்படின்னா, யோகினாமபி யோகிகள் உலகத்தில் இருக்கிற ஒன்றை யாரெல்லாம் யோகினாமபி அப்படின்னா, எல்லா கபிலர் முதலிய யோகிகள் எல்லாருமே என்ன அப்படி, கபிலர் சனத்குமாரர்கள் இவா எல்லாருமே என்ன, துவமேவ சாட்சாத் கரணியாக, உங்களைத்தான் நீங்கள்தான் சாட்சாத்காரம் ஆக வேண்டும், பிரத்யக்ஷீ கர்த்தவியா, உங்களை தான் பிரத்யக்ஷமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இத்தியதக அதனால் குருஹு காரியம் கிம் அஸ்தி. ஸோ இதை விட பெரிய காரியம் வேறு என்ன இருக்குது? உங்களை தரிசனம் பண்ணுறது வந்து சாட்சாத் அந்த கபிலர் சனத்குமாரர் முதலிய யோகிகளும் உங்களை தான் சாட்சாத்காரம் பண்ணணும்னு பிரயத்தனம் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா, குருஹு இதக குரு இதி அதக குருஹு காரியம் கிம் அஸ்தி, அதை விட குருஹுங்கிறது அங்கே போன ஸ்லோகத்தில் ஹெவிங்கிற அர்த்தம் பார்த்தோம், இங்கே வசதி, அதை விட ஸ்லாக்கியமான காரியம் வேறு என்ன இருக்குது? ஏன் உங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ணகர்ணாமிர்தம்னு லீலா சுக்கர் ஒரு புக்கு எழுதியிருக்கார், அதில் வந்து எங்கள் ப்ரொஃபஸர் எப்பவுமே இந்த ஸ்லோகம் சொல்லுவார், வரம் இமம் உபதேசம் ஆத்ரியத்வம் நிகமவனேஷு நிதாந்த சாரகின்னாகா விசினுத பவனேஷு வல்லவீனாம் உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம். யோகிகள்லாம் வந்து அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலாம் அவளை பார்த்து ரீலா சுகர் சொல்கிறார், நான் ஒரு உபதேசம் சொல்கிறேன் இதை கேட்டுக்கோங்கோ என்ன அப்படின்னா, வரம் இமம் உபதேசம் ஆத்ரியத்வம், இந்த வசதியான உபதேசத்தை நீங்கள் கேட்டுக்கோங்கோ. யார் நீங்களாம் யார்? நிகமவனேஷு நிதாந்த சாரகின்னாகா, நிகமம்னா வேதம், வேதம்ங்கிற ஒரு வனத்தில் நிதாந்தம் இடைவிடாமல் சாரகின்னாகா சஞ்சரிச்சின்றிருக்கேள், உபனிஷதர்த்தம் உலூகலே சாரகின்னா வரமிம உபதேசம் ஆத்ரியத்துவம் நிகமவனேஷு நிதாந்த சாரகின்னாக விசினுத பவனேஷு வல்லவீனாம், கோபஸ்திரீகளினுடைய வல்லவீனாம் பவனேஷு, அவளுடைய பவனங்களில் போய் தேடுங்கோ
என்னத்தை தேடணும்? உபனிஷத் அர்த்தம் உலூகலே நிபத்தம். உபனிஷத்துக்கெல்லாம் அர்த்தம் யார் எந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை பற்றி சொல்கிறாளோ அவளை போட்டு அந்த யசோதை வந்து உரலில் கட்டி போட்டுருக்கா. நீங்கள் வந்து வேற எங்கேயும் சஞ்சாரம் பண்ண வேணாம், சாக்ஷாத் அந்த கிருஷ்ணரை போய் பாருங்கோ அப்படின்றார். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அப்படிப்பட்ட யோகிகள் எல்லாரும் யார் அப்படின்னா, ஒன்றை சாட்சாத்காரம் பண்ணணும். ஏதாவது இந்த சாட்சாத்காரங்கிறது நீங்கள் வந்து அத்வைத்தமாக எடுத்துக்கோங்கோ, துவைத்தமாக எடுத்துக்கோங்கோ, பக்தி மார்க்கமாக இருக்கட்டும், ஞான மார்க்கமாக இருக்கட்டும், எப்படியோ அது வந்து பக்தியாக இருந்ததுன்னா சாட்சாத் சுவாமியை பார்க்க மாட்டோமான்னு எத்தனையோ பேர் வந்து இது பண்ணுறா, தவிக்கிறா. அந்த அந்த சகுண பிரம்ம உபாசனை பண்ணி 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 அந்த நிர்குணம் நிராகாரத்தை அனுபவிக்க மாட்டோமான்னு எத்தனையோ பேர் இருக்கா. ஸோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க, எது வேணால் சாட்சாத்காரமாக இருக்கணும். என்ன இது வந்து இன்னொரு ஸ்லோகம் ஒன்று சொல்லிட்டேன் சொல்லிடுறேன் மாமி, சாரி உங்களை கொஞ்சம் டீவியேட் பண்ணுறேன். அப்பைய தீக்ஷிதரோட ஸ்லோகம், அவர் வந்து அந்த ஸ்லோகம் எனக்கு டக்குன்னு வரல, பட் அதோட மீனிங் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சகுண பிரம்ம உபாசனை பண்ணுற ஒருத்தர் கிருஷ்ணரை வந்து உபாசிச்சாராம், எனக்கு வந்து நீ ஆட்டு மாட்டிடயம் தானே, எனக்கு மாட்டுப்பாலை கொடுப்பா அப்படின்னு விட்டு கேட்டாராம். ஆனால் வந்து நீ என்ன பண்ணிட்ட கிருஷ்ணா, மாட்டுப்பால் கேட்ட எனக்கு எங்கள் அம்மா பாலே இல்லாமல் பண்ணிட்ட, அப்படின்னா எனக்கு ஜன்மாவே இல்லாமல் பண்ணிட்ட. நான் கேட்டது சகுண பிரம்ம உபாசனை உன்னை பண்ணி ஜென்ம ஜென்மாவாக ஒவ்வொரு ஜென்மாவாக நான் பக்தனாக பிறந்து உன்னை வந்து உன்னை உபாசிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த இந்த பக்தனுக்கு நீ வந்து அம்மாவினுடைய பாலே இல்லாமல் பண்ணிட்டியே அப்படின்னு கோலானந்தத்தில் அப்பைய தீக்ஷிதரோட ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்லோகம் கோபால இதி கிருஷ்ண துவம் பிரச்சுர க்ஷீரவாஞ்சையா ஸ்ருதா மாத்ருஸ்தன க்ஷீரம் க்ஷீரமபி அலபியம் துவயா கிருத்தம். அதாவது கோபால மாட்டை வந்து இது பண்ணுறவனே பிரச்சுர க்ஷீரவாஞ்சையா, நிறைய பால் கிடைக்குங்கிற ஒரு ஆசையில் தான் உன்னை உபாசித்தேன், ஆனால் நீ என்ன பண்ண, மாத்ருஸ்தன க்ஷீரமபி அலபியம் கிருத்தம், உனக்கு எங்கள் அம்மாவினுடைய பாலை கூட நான் குடிக்க விடாமல் பண்ணிட்டியப்பா, அப்படின்னா எனக்கு வந்து மோட்சத்தை கொடுத்துட்டியப்பா. நான் வந்து சகுண பிரம்ம உபாசனையை பண்ணி உன்னுடைய ஒரு சாரூப்யம் சாயுஜ்யத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு நிர்குணமாக இருக்கிற இதுக்கு இந்த மோட்சத்தை ஒரே விடையே அமைச்சு அடிச்சு விட்டியே அப்படின்னு சொல்கிறார். அது வந்து என்ன அலங்காரம், இது வந்து ஸோ வந்து என்னது, ஸோ இதி ப்ருவந்தம் தம் உவாச்ச சவ்ரதி ந வாச்சியமித்தம் புருஷோத்தமத்வயா தொமேவ சாட்சாத் கரணீய கரணீயஹ இத்யதா கிமஸ்தி காரியம் குருயோகினாமபி. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, உதீர்ணராக பிரதிரோதகம் ஜனைஹி அபீக்ஷ்ணம் அக்ஷுண்ணதையா அதிதுர்கமம் உபேயுஷோ மோக்ஷபதம் மனஸ்வினஹ துவமக்ரபூமிஹி நிரபாய சம்ஸ்ரயா. அதாவது என்ன அப்படின்னா, ஜனங்கள் ஜீவராசிகள் வந்து எதை குறித்து வந்து உபாசனை பண்ணுவா அப்படின்னா, மோக்ஷத்தை அடையணுங்கிறதுனால உன்னை உபாசிப்பா, அந்த பலவிதமான கஷ்டங்களை பலவிதமான ஒரு பிரதிரோதகம் பலவிதமான ஒரு கஷ்டங்களை தாண்டி உன்னை அடைஞ்சுட்டா அப்படின்னா திரும்பி வருதுங்கிறது கிடையாது. அங்கே வந்து நித்தியமாக அங்கே இடம் வந்து அவளுக்கு வந்து நல்ல அவ என்ன இடத்த அடையணுமோ அங்கேருந்து வந்து தெர் இஸ் நோ கம்மிங் பேக். அது எப்படி அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒரு 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 தீரன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து பலவிதமான கஷ்டங்களை இது பண்ணி ஒரு சேஃபான இடத்துக்கு போய் சேர்ந்துடுறான். சேஃபான இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கு அங்கேருந்து திரும்பி வரணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை, அது போல அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ வந்து இதில் அன்வயம் எப்படி அப்படின்னா, உதீர்ணராக பிரதிரோதகம் அபீக்ஷ்ணம் அக்ஷுண்ணதையா ஜனைஹி அதிதுர்கமம் மோக்ஷபதம் உபேயுஷா மனஸ்வினா துவம் நிரபாயஸ்ரயா சம்ஸ்ரயா அக்ரபூமிஹி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, உதீர்ணராத ராக பிரதிரோதகம் அப்படின்னா, சி வந்து உதீர்ணக ராக அப்படின்னாலே ஒரு கட்டுப்படுத்தாத ஒரு ராகம், ராகங்கிறது அந்த ஐந்து புலன்கள் நம்மளுடைய ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ்னால நம்ம எதிலெல்லாம் இழுக்கப்படுறோமோ பலவிதமான விஷயங்கள். கண்ணு வந்து நம்ம ஏதோ புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம், ஆனால் வேற எங்கேயோ இருக்கும் கண்ணுக்கு இழுக்கும். காது வந்து கிளாஸை கேட்டுருக்கோன் இருக்கோம், ஆனால் வேற எங்கேயோ
இருக்கும், புத்தி வேற எங்கேயோ போகும். இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்ரெஸ்ட்ரெயின்டு பேஷன் இருக்கு பாருங்கோ, அதுதான் உதீர்ணக ராக சக பிரதிரோதக, அதுதான் வந்து ஒரு ஆப்ஸ்டக்கலாக இருக்குது, ஒரு ஹேர்டலாக இருக்குது. எதுக்கு? மோக்ஷ பதத்துக்கு, அந்த மோக்ஷ மார்க்கத்துக்கு போகிறதுக்கு. உதீர்ணக ராக, ஒரு கட்டுக்கடங்காத ஒரு ராகம், ராகம்ங்கிறது ஆசை பேஷன் எதுவும்னா வச்சுக்கோங்க, அவை அது சக பிரதிரோதக அஸ்மின்னு தம், அது பிரதிரோதகம், அது ஒரு ஹேர்டல், ஒரு ஹிண்ட்ரன்ஸா, ஒரு தடங்களா, ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு நம்மளுடைய மோட்ச மார்க்கம் போகிறதுக்கு நம்மளை தடுக்கிறது அது பிரதிரோதகம்ங்கிறது. அந்த சக பிரதிரோதக அஸ்மின்னு, எதுக்கு இந்த மோட்ச பதம், மோட்ச பதம்ங்கிறது மோட்ச மார்க்கம், அந்த மோட்ச மார்க்கணம் அது என்ன அப்படின்னா, அபீக்ஷணம் அக்ஷுண்ணதையா ஜனைஹி. அபீக்ஷணம் அப்படின்னா அபீக்ஷணம்ங்கிறது அவ்யயம், புனக புனக திரும்பி திரும்பி. அக்ஷுண்ணதையா அப்படின்னா க்ஷுண்ணம் அப்படின்னா ப்ராக்டிஸ், அக்ஷுண்ணதையா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அபியாசம் இல்லாமல், ஜனைஹி இந்த ஜீவராசிகளினால், அதிதுர்கமம் அதாவது இந்த இந்த அந்த அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு மார்க்கத்தில் பிரவர்த்தி அப்படிங்கிறது ஈஸியாக இருக்காது. அப்படியே பிரவர்த்திச்சாலும் இப்போ வந்து இங்கேருந்து ஒத்தராத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னா போயிடலாம் சீக்கிரம். ஏற்கனவே ஒரு தடவை போயிருப்போம், ஒரு மூணு நாலு தடவை அவாத்துக்கு அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த மோட்ச மார்க்கம்ங்கிறது ஒரு தடவை தான் அந்த மாதிரி போக முடியும். ஸோ அதில் வந்து அபியாசம்ங்கிறது கிடையாது, அனபியஸ்தம் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கிற அக்ஷுண்ணதையா, அதில் அந்த மார்க்கத்தில் பிரவர்த்திங்கிறது பிரவர்த்திச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு அபியாசம்ங்கிறது இல்லாத காரணத்தினால், ஜனைஹி இந்த ஜீவராசிகளால், அதிதுர்கமம் ரொம்ப கஷ்டமான மோட்ச பதம், இந்த மோட்ச மார்க்கம் என்பது மோட்ச மார்க்கத்தை உபேயுஷக பிராப்தவத்தக அடைந்தவர்களினுடைய, யார் அடைந்தார்கள், மனஸ்வினக நல்ல மனதை உடைய அப்படின்னா ராகத்வேஷம் இதிலேந்து யார் விடுபட்டாலோ அப்படிப்பட்ட மனஸ்வினக, துவம் நீ நிரபாயக, நிரபாயகனா நிரப துவம் அக்ரபூமி, அப்படிப்பட்ட மனஸ்விகளுக்கு, இந்த எல்லாத்துலேயும் விடுபட்ட அந்த மனஸ்விகளுக்கு யார் அக்ரபூமி, அக்ரபூமினா பிராபியஸ்தானம், நீ தான் டெஸ்டினேஷன் ஒன்று அந்த அது நீ. மேலும் என்ன, நிரபாய சம்ஸ்ரயா அக்ரபூமி, நிரபாயக அப்படி அபாயம்னா இன் ஜென்ரல் வந்து நாசம்னு அர்த்தம், விநாசம்னு அர்த்தம். இந்த இடத்துல நிரபாயம் அப்படிங்கிறது தெர் இஸ் நோ ரிட்டர்ன், புனராவிருத்திங்கிறது கிடையாது, புனராவிருத்தி ரஹிதா, ஒன்ஸ் அங்கே போயிட்டேன்னா திரும்பி வரமாட்டேன். அந்த மாதிரி நிர்கதா அபாய அஸ்மாத்து நிரபாய, நிரபாய சம்ஸ்ரயா, சம்ஸ்ரயா அப்படிங்கிறது அந்த இடத்துல பிராப்திகி, அந்த அந்த சேர் போய் அடையிறது அப்படிங்கிறது, அதுலேருந்து நெச புனராவர்த்ததே அப்படின்னு ஸ்ருதி இருக்கு இல்லையா. ஒன்ஸ் வந்து நீ அந்த சாட்சாத்காரம் ஆயிடுத்துனா புனராவர்த்திங்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கின்ற அக்ரபூமிகி அடைய, அக்ரபூமிகி அப்படின்னா பிராப்தியஸ்தானம், அடையப்படையப்பட வேண்டிய அந்த இடம், அந்த டெஸ்டினேஷனுங்கிறது யாருன்னா துவம் நீ. ஸோ அப்படிப்பட்ட மனஸ்விகள் உங்களை வந்து அடைஞ்சுட்டா அப்படின்னா அவளுக்கு நெச நெச புனராவர்த்ததே அப்படின்னு வேதவாக்கியம் இருக்குது. அதை வந்து அந்த அந்த பிரம்மபாவம் அந்த மோட்சத்தை அடைஞ்சவாளுக்கு திரும்பி வந்து இங்கே இறங்கி வர்றதுங்கிறது கிடையாது அப்படிங்கிற அந்த ஸ்ருதி வாக்கியத்தை எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நிரபாய சம்ஸ்ரயா புனராவர்த்தி ரஹிதம், அப்படிப்பட்ட அக்ரபூமிகி, அப்படிப்பட்ட ஒரு பிராபியஸ்தானம் யார் அப்படின்னா நீ. யாருக்கு? மனஸ்வினக. சரியா? யார் மனஸ்வினகான்னு ஏன் அவளுக்கு அப்படின்னா, மோட்ச மார்க்கம் பிராப்தவதக, அந்த மோட்ச மார்க்கத்தை அடைவதற்காக என்ன ஒரு பிரயத்தனம் செய்கிறாளோ அப்படிப்பட்ட அந்த மனஸ்விகளுக்கு நீ அக்ரபூமிகி. ஏன் நீ அக்ரபூமிகி? நிரபாய சம்ஸ்ரயா. சரியா இருக்கா மாமி? ஸோ உதீர்ணராக பிரதிரோதகம் ஜனைஹி, அபீக்ஷணம் அக்ஷுண்ணதையா அதிதுர்கமம், உபேயுஷோ மோக்ஷபதம் மனஸ்வினஹ, துவமக்ரபூமிஹி நிரபாய சம்ஸ்ரயா. சரியா? ஸோ அதாவது நீ வந்து துவமபி முமுக்ஷோஹோ, அதாவது யதா கஸ்யசித் குதச்சித் சங்கடாத் நிர்கதஸ்ய கேனசித் காந்தாரேண கதஸ்ய கிஞ்சித் நிர்பாத
ஸ்தானப்ராப்திஹி அபயாய கல்பியதே கல்பதே ததா துவமபி முமுக்ஷோ. எப்படி வந்து ஒரு ஒரு ஏவனோ ஒருத்தன் ஒரு இண்டிவிஜுவல், இங்கே வந்து மனஸ்வினகா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கணும். ஒன்று வந்து விடுபட்டவர்கள்னு ஒன்று அர்த்தம், இன்னொன்று வந்து தீரகான்னு ஒரு அர்த்தம். ஒரு தீரனான ஒரு புருஷனானவன் ஒரு அபாயமான ஒரு ஸ்தலத்திலிருந்து ஒரு நல்ல ஸ்தனம், வேண்டாம் இந்த ஜனங்கள் இருக்கிற இடம் எனக்கு வேண்டாம், இந்த வனமார்க்கத்தில் யாரும் இல்லாமல் ஒரு சேஃபான பிளேஸுக்கு போய் அவன் அடைஞ்சு விட்டானா, எப்படி அங்கேயே அவனுக்கு புனராவர்த்திங்கிறது கிடையாதோ, அதே மாதிரி இந்த மனஸ்வினக இந்த ஜீவராசிகளில் இந்த இந்த மோக்ஷ மார்க்கத்தில் யார் பிரவர்த்திக்கிறாளோ அவா பலவிதமான உதீர்ண ராக பிரதிரோதகம் உண்டான பலவிதமான ராக சம்பந்தமான, அதாவது இச்சா துவேஷம் அந்த மாதிரி இருக்கின்ற ராக சம்பந்தமான ஒரு ஹர்டல் ஒரு கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் அதை தாண்டி உன்னை வந்து அடைஞ்சு விட்டானா அங்கேந்த நிரபாய சம்சயா, அங்கேந்த அவளுக்கு புனராவர்த்திங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி முடிகிறார். ரொம்ப 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 அழகான ஸ்லோகம். சரியா, இதோட இந்த கிளாஸ் நிறுத்திக்கிறேன் மாமி.